Chef families, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாட்டில் பெயிண்ட் ஒன்று பண்ண போகிறோம். என்னத்துக்குன்னா எனக்கு பென் ஸ்டாண்ட் மாதிரி எடுக்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ ஒரு ஜாம் பாட்டில் சம்திங் தான் நான் எடுத்திருக்கேன். அதை எடுத்து நான் வந்து ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணிக்கொள்கிறேன். நான் இந்த ஸ்பஞ்ச் பேஸ் கூட வீட்டில் செஞ்சது. அந்த செஞ்ச வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லைட்டாக எனக்கு உழுக்க இருக்கிற வெளியே தெரிகிற மாதிரி இருந்தால் போதும்னு சொல்லிட்டு நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு மேலே கொஞ்சம் டார்க்காக வரும், பட் ஆனாலும் லைட்டாக விளங்கு உங்களுக்கு ஸ்டிக் பண்ண போகிறது தானே அதனால. ஓகே, இந்த ஜாருக்கு வந்து நான் ப்ளூ பண்ணிட்டேன். நான் ரெண்டு ஜார் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த ஜாருக்கு நான் வந்து ப்ளூ பண்ணிட்டேன். செகண்ட் ஜாருக்கு வந்து நான் ரெட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன். பத காய வச்சிடலாம். செகண்ட் ஜாருக்கு வந்து ரெட் கலர், அதுவும் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் நான் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷா ஃபேமிலி. பெரிய பெரிய வீடியோஸ் போட எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். ஓகே, இது வந்து ரொம்ப லைட்டாக விளங்குற மாதிரி இருந்துச்சு. அகெயின் நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கொள்கிறேன். கொஞ்சம் டார்க்காக எனக்கு வேணும்னு சொல்லிட்டு பெயிண்ட் பண்ணிக்கொள்கிறேன் எல்லா இடமும். எனக்கு டேபிள் ஆர்கனைசர் வீடியோ வேணுமா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெயிண்டிங் வீடியோ வேணும்னா, அப்படி இல்லாட்டி ட்ராயிங்ஸ் வீடியோ வேணுமா, என்ன மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லுங்கள். அதையும் போடுறேன் ஷா ஃபேமிலிஸ். ஓகே, அதையும் அடிச்சுக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ப்ளூ அண்ட் பிங்க்குக்கு கொஞ்சம் வந்து கலர் வந்து வீடியோக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. இதுக்கு வீடியோ லைட்டாக தான் இருக்குது. என்ன மாதிரி வீடியோ உங்களுக்கு போட்டால் பிடிக்கும்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணால். ப்ளூ கலரில் கலர் பென்சிலும் ரெட் கலரில் பெயிண்டிங் ப்ரஷ்ஷும் போட்டுக்கிறேன். So thank you for watching.